நேச உறவுகள் எல்லாருக்கும் வணக்கங்க. உங்களோட தேநீர் நேரத்தை சிந்தனை நேரமா மாற்ற ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? நம்ம நாட்டுல வீரம், கொடை இதுலாம் சிறந்து விளங்கின அரசர்களை பத்தி நாம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி ஒரு அரசரோட கதையை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நாட்டுல போர் காரணம் இல்லைன்னா வறட்சி காரணமா ஒரு நாட்டுல பஞ்சம் ஏற்பட்டு கஜானா காலி ஆகலாம். அதே மாதிரிதான் இந்த அரசருக்கும் அவரோட நாட்டுல கஜானா காலி ஆயிருச்சு. கஜானா காலியானா அரசர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? வேற என்னங்க? வரிதான். பொதுவா நிலவரி இல்லைனா விவசாய வரி அந்த மாதிரி வரியை போட்டு கஜானாவை சரி கட்ட பார்ப்பாங்க. ஆனா இந்த அரசர் கொஞ்சம் வித்தியாசமான முறையில வரி வசூல் பண்ணாரு. எப்படின்னு பார்க்கலாமா? அரசர் தன்னோட அமைச்சரை கூப்பிட்டு மூணு குளங்களை வெட்ட சொல்லியிருந்தாரு. மூணு குளங்களும் மிக அழகான தோற்றத்தோட இருக்கணும். மூணு குளத்திலையும் தண்ணி நிரப்பி பார்க்க ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா மூணு குளத்திலையும் ஒரு மூணு விதமான மீன்களை பிடிச்சிட்டு வந்து போட்டிருந்தாரு. அந்த மீன்களுக்கு ஒரு அதிசய சக்தி உண்டு. என்ன அதிசய சக்தி அப்படின்னா, முதல் குளத்துல போய் குளிக்கும் போது அதுல இவர் விட்டார் இல்லைங்களா, அந்த மீன்கள்லாம் கடிக்கும் போது வலியே ஏற்படாது, வலிக்கு பதிலா ஒருவித சந்தோஷத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம மனசுல இருக்கிற கவலைலாம் மறக்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுமா. அதுக்கப்புறம் ரெண்டாவது குளத்துல போய் குளிக்கும் போது அங்க இருக்க மீன்லாம் கடிக்கும் போது அதே மாதிரிதாங்க, வலியே இல்லாம கவலைகள்லாம் மறந்து ரொம்ப சந்தோஷமா இங்க பறக்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுமா. மூணாவது குளத்துல குளிக்கும் போது நம்மையே மறந்து நம்ம எங்க இருக்கோனே தெரியாத கனவு உலகத்துல இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு, நான் தான் கோடீஸ்வரன் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு. இந்த மாதிரி மூணு குளங்கள்லயும் மூணு விதமான சந்தோஷத்தை கொடுக்கற உணர்வு இருக்குது. இத அரசர் வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வசூல் பண்ண ஆட்களை நியமிச்சாரு. மக்களும் குளிக்கிறதுக்கு தயாரா வரிசையில வந்து நின்னாங்க. ஆனா குளிக்கணும்னு கட்டாயம்லாம் இல்லைங்க, அது பொதுமக்களோட விருப்பம் தான். இந்த மாதிரியான குளங்கள்ல குளிக்கிறதுக்கு மக்களுக்கும் சந்தோஷம், மக்கள் கொடுக்கற பணத்துல அரசருக்கும் சந்தோஷம். அப்புறம் என்னங்க, அரசரோட கஜானா நிரம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஆனா மக்கள் தங்களுக்கு தெரியாமையே வரி பணத்தை கட்டிட்டு இருக்காங்க. அதாங்க உண்மை. இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அந்த காலத்துல அரசர்கள் வெட்டி வச்ச குளங்களை விட இந்த காலத்துல இப்போ நம்ம நாட்டுல மட்டும் இல்லாம எல்லா நாடுகள்லயும் இந்த மாதிரி குளங்களை நிறைய வெட்டி வச்சிருக்காங்க. முதல் குளங்களை சினிமா தியேட்டராவும், ரெண்டாவது குளங்களை தீம் பார்க்கு, மால் இந்த மாதிரி பகட்டான இடங்களுக்கும், மூணாவது குளங்களை தன்னையே மறக்க செய்யற மதுபான கடைகளுக்கும் உதாரணமா கொள்ளலாம். இந்த மாதிரி நிறைய வரிங்களை நமக்கு தெரியாம கட்டிக்கிட்டு தான் வரும். நம்மளோட சந்ததிகளுக்கு இந்த விதைய விதைக்காம அவங்கள கொஞ்சம் மாற்று வழியில கொண்டு வர்றதுக்கு நம்மளால முடிஞ்சத செய்வோம். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லாரும் இப்படி போடுற வரிங்களை அப்பவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டாரு போல இருக்கு திருவள்ளுவர். அவரே சொல்லியிருக்காரு இல்லைங்களா, நம்ம 552வது திருக்குறள்ல, வேலோட நின்றான் இடுவென்றது போலும் கோளோட நின்றான் இரவு இல்லைங்களா. இந்த திருக்குறளோட நான் இந்த கதையை முடிச்சுக்கிறேன். அடுத்த துளிகள்ல அடுத்த சிந்தனையை பத்தி பார்க்கலாம். வணக்கம்.